வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் வந்து கமலாலயத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு 80 பேரோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. அங்கிருந்து நமக்கு கிடைத்த தகவல், ஒரு 10 தொகுதியை குறி வச்சு வேலை பாருங்க. அதாவது வந்து கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் நாமக்கல், ராமநாதபுரம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த 10 தொகுதிகளை மட்டும் குறி வச்சு பண்ணுங்கள், இப்போவே பூத் கமிட்டிலாம் நிறையா போடுங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும் அப்படின்னு அண்மையில் வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது. அதாவது அதிமுக தலைமையில்தான் அப்படிங்கிற வார்த்தை தேவையில்லை அப்படின்னு நிர்வாகிகளில் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க பொழுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நடக்கக்கூடிய அதிமுக இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் வெளிப்படையாக கருத்து சொல்லாதீங்க, நாங்கள் வந்து அதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாஜகவில் இருக்க ஒரு தரப்பினர் வந்து ஓபிஎஸ் வேணுங்கிறாங்க, இன்னொரு தரப்பினர் எடப்பாடியும் வேணுங்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு தரப்பினர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ராமநாதபுரம் உள்ளிட்ட தென்மண்டலத்தில் வந்து ஓபிஎஸ் இல்லைன்னா கொஞ்சம் வாக்குகள் போகும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய எண்ணமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துலேயும் எடப்பாடி வேணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறாங்க. ஆனாலும் அமித்ஷா அவர்கள் பேசின விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா வெளிப்படையாக அவர் சொல்லாட்டினாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம், இப்போதைக்கு அதிமுக குறித்து எந்த கருத்தும் சொல்ல வேணாம், அதை நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய வரையில் வந்து பூத் கமிட்டியில் நிறையா எண்ணிக்கையில் போடுங்க ஒன்று, இன்னொன்று திமுகவை எதிர்க்கிறதுல இன்னும் கொஞ்சம் வேகமாகவே முனைப்பு காட்டுங்கள், எங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரி இல்லை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசினதுக்கு கூட பெருசாக ரியாக்ஷன் தரலை. அதனால் வந்து ஓபிஎஸ் ஈட்டு இபிஎஸ் ரெண்டு பேரையுமே எந்த விதத்தில் அவர் டீல் பண்ணுறாருங்கிறத சரியாக எங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் கமலாலயம் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 10 அப்படிங்கிறது கூடலாம், ஆனாலும் குறையறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அமித்ஷா அவர்கள் நினைக்கிறாரு. இந்த தடவை தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அது அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஆர்எஸ்எஸ்லேருந்து கொஞ்சம் அவுட்புட் வந்திருக்குது, அதையும் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பிளவுபட்டு நம்ம தேர்தலை சந்தித்தால் எந்த மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறத வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழகம் முழுக்க இன்றைக்கி கள நிலவரம் என்ன அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சுருக்காங்க. அதன்படி அதிமுக மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் உள்ளிட்ட நிறைய கட்சிகளை கூட சேர்த்தா தான் நம்ம வழிபெற முடியும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, திமுகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அதில் ஏதாவது பிளவு பண்ண முடியுமா அப்படிங்கிற கோணத்திலையும் சில விஷயங்கள் முன்னெடுக்கிறதா சொல்கிறாங்க. இது நம்ம கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம், இல்லை இதெல்லாம் நடக்குமான்னு கூட நினைக்கலாம். ஆனால் அரசியலில் வந்து எதுவும் நடக்கலாம், வேறு ஒரு மூவ் போயிட்டுருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அதாவது திமுக தரப்பை பலவீனப்படுத்துவதற்கு சில விஷயங்களெல்லாம் முன்னெடுக்க போகிறாங்க, திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்க போகிறதுக்கு சில விஷயங்களை முன்னெடுக்க போகிறாங்க. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கும் செக்கு வைக்கிறதுக்கான வேலைகள் பின்னால் நடந்துட்டுருக்கு. இது வந்து வெளிப்படையாக சொல்லாட்டினாலும் இது இன்றைக்கி பார்த்த வரைக்கும் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரையுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து சந்தி காட்டினாலும் ஓபிஎஸ்ஐ வந்து அந்த விழாவுக்கு கலந்துக்கிட்டது அவருக்கு பார்த்தது, இன்னொன்று ஓபிஎஸ் வந்து திருப்திகரமாக இருந்தது, அவர் பாடி லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்திகரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ்ஐ தவிர்க்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. இல்லைன்னா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து எடப்பாடி தரப்பு சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து சரியாக வருமா நமக்கு தெரில. எது அப்படி இருந்தாலும் பிஜேபியோட இலக்கு அந்த 10, அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.